அப்புன காதலிய தாயா பார்க்கறோம் சாமியா பார்க்கறோம் அற்புதமா சொல்லிக்கிறாரு இல்லங்க என்னை ஊடுங்க நான் ஒரு கை பாத்துட்டு வரேன் சொல்லிட்டு காரை கிளர்ந்து வாசிக்க வருகிறார் வாங்க நடுவர் அவர்களை எடுக்கணும்னு தெரிஞ்சிருந்தா இப்ப நான் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பெண் தெய்வமான மாரியம்மனை வணங்கி இருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல இரண்டு தெய்வங்களையும் வணங்கி எதுக்காக இந்த இடத்துல சிவனை வணங்கணும் அப்படினு சொன்னானாக்க எதத்தாப்லயே ஹரி இருக்கார் இல்லீங்களா ஹரிக இருக்கறாரு நான் சிவனை வணங்கிட்டேன் ஹரியும் சிவனும் சேர்ந்தால் அரிசி அப்படினு வருது அப்படிப்பட்ட அரிசியை தயாரிக்க கூடிய விவசாயிகளுக்கு முன்னிலையில இருந்து பேசுறோம் இல்லீங்களா அதனால இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் மிகப்பெரிய வணக்கத்தை சொல்லி ஹரியும் சிவனும் சேர்ந்தா அரிசி வருது அதனால தான் புகழ்ந்து பாடணும்னு சொல்லீங்க இது வந்து உங்களுக்கு வாக்கு அரிசி போறதுக்கே பேசிக்கிட்டு வந்து சரி நான் தெரியாம தான் கேக்குறேன் அது என்ன அந்த அண்ணனுக்கு பார்த்தா எங்க அக்காவ பார்த்தா அவ்வளவு எலக்காரமா தெரியதா இல்ல இந்த அம்மாவ பார்த்தா தான் அப்படி தெரியதா என்னமோ குண்டு குண்டுன்னு சொல்றீங்க நாங்கள மேக்கப் போடுறோம்னு சொல்றீங்க இதுலயே உங்களுக்கு சுயநலம் தான் நடுவர் அவர்களே உனக்கு குண்டுக்கு என்னமா சம்பந்தம் இருக்கு ஓ பேச்ச நீ பேசுமா ஏன் வக்காலத்து வந்து பேசுறா மத்தவங்க பேச்ச பேசறது இல்ல நடுவர் அவர்களே என்னோட அக்காவ எல்லாம் இப்படி கலாய்ச்சிட்டு போறீங்களே அதுக்கு நீங்களும் ஒரு வக்காலத்து பேசுறீங்களே நான் உற்று சும்மா விட்டுறேனா கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாத நடுவர் அவர்களே அதெல்லாம் பதில் சொல்லிட்டு தான் அத்தனை பேசவே ஆரம்பம் பண்ண பாத்துக்கோங்களா பேசுமா எதுக்காக எங்க அக்காவ குண்டு குண்டுன்னு சொல்றீங்க அதுனால எங்க அக்கா மேக்கப்னு வேற சொல்றீங்க எதுக்காக சொல்றீங்க எங்க அக்கா குண்டா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா என்ன காரணம் அதாவது அப்பா வீட்ல அவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இருக்கு தெரியுமா நம்ம அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா சாப்பிட்டு என்ன போல கல்யாணத்துக்கு முன்னாடி ஒல்லியா இருக்கிறாங்க ஆனா கணவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு தானே அந்த காசையை சம்பாதிச்சு வராங்க அதை நாங்க தெளிவா சாப்பிடணுமே மிச்சம் இது வைக்க கூடாது இதே மாதிரிக்குதான் ஏன் முன்னாட்டிமா கல்யாணம் பண்ணி வரும்பொழுது இப்படி ஒல்லியாதமா இருந்தா இப்படி ஒல்லியாவ வந்தா கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள பெத்ததுக்கு பிறகு கும் 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 கும்படி குண்டாயிட்டா என்னடி காரணம் ஒரு புள்ள பெத்த தூரடி குண்டாயிட்டே அப்படின்னு கேட்குறேன் போங்க இது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இது பூரி புள்ள குண்டாயிட்டேன் அப்படின்னா பூரி புள்ள குண்டானியா எப்படி பூரி புள்ள குண்டாவாங்க சும்மா சும்மா தின்னா தானடி குண்டாவாங்க அப்படின்னு கேட்டு பார்த்தா என் பையன் பிறந்த ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆனதோட பிள்ளைக்கு சோறு விட்டுறோம் பிள்ளைக்கு சோறு விட்டுறோம்னு சொல்லிட்டு இந்த பருப்பு நெய் சோறு எல்லாம் ஒன்றா ஊற்றி கடைஞ்சி எடுத்துக்கிட்டு மொட்டை மாடிக்கு போவாங்க கொண்டு இடுப்பில் வச்சுக்கிட்டு எங்க ஆச்சுள்ளு ஆச்சுள்ளு ஆச்சுன்னு அவனு கூட்டுறது அவனுங்கிறங்க போ அப்படிங்கிறதுக்கு பாரு அப்படிலாம் அடம்புடி கூடாது கொப்ப நாட்டமே அடம்புடி கூடாது இங்கே பாரு ஆ சொல்லு ஆ சொல்லு அவன் அவங்க அம்மா எப்படி தின்னு கட்டுறான் பாரு அப்படின்னு மூணு வேலைக்கு இப்படி ஆறு வேலை தின்னா அப்புறம் குண்டாம என்ன சொல்லும் என்னமாகும் அப்படிலாம் கிடையாது நிலாவை காட்டி சோறு ஊட்டினாங்க ஆனா எங்க அண்ணி நிலாவாவே இருக்கும் போது எங்க இருந்து காட்ட முடியாதனாலதான் ஆ காட்ட ஆ காட்டு அங்கேயே காட்டிட்டு இருந்தாங்க இது தெரியாம அப்புறம் மேக்கப் போற மேக்கப் போறேன்னு சொல்றீங்களே நிஜமாவே சொல்லுங்க என் மூஞ்ச மூணு நிமிஷம் உத்து பாருங்க உத்து பாக்குற மாதிரி இருந்தா பாக்க மாட்டானா சொல்றீங்கல்ல சொல்றீங்கல்ல இதனாலதான் சொல்றேன் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் வாசுகி.com நான் 3 நிமிஷத்துக்கு மேல மேக்கப் போடாம இருந்தறக்க ஏன் முஞ்ச என்னால பார்க்க முடியாது ஒமிக்ரன் உரசனா போலயே இருக்கும் அதனால தான் நடுவர் அவர்களே நாங்க மேக்கப் போட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாம் ஒரு ஃப்ரூட் லாங்குவேஜ் தெரியுமா என்னமா ஃப்ரூட் லாங்குவேஜ் ஃப்ரூட் லாங்குவேஜ் பழைய மொழி தெரியாதமா தெரியுமா நடுவர் அவர்களே உங்களுக்கு தெரியாதமா சொல்லுமா கேக்குறவன் கேணையா இருந்தக்கா கேபி சுந்தரம்பாள் கொண்ட மட்டும் கிடையாது கேஆர் விஜயா கொண்டையிலும் கே டிவி தெரியுதுமாங்களாம் அதே போல ஆண்களுக்கு கேஆர் விஜயா கொண்டையில கே டிவி தெரியதா யாருமே கேபிள் அங்க கொண்டு போனது கொண்டு போனாங்க அடுத்த நிகழ்ச்சி கூட்டிட்டு வந்துறேன் இருந்தாலுமே நடுவர் அவர்களே அவங்க எல்லாம் என்ன சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க அவங்க பையன் வந்து பீட்டி வாத்தியாரே செத்துட்டான்னு சொன்னாங்களாம் நிஜமாவே இன்னைக்கு பசங்க எல்லாம் பாருங்களேன் பொண்ணுங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அமைதியா இருந்துட்டு அடக்க உடக்கமா இருந்துட்டு போயிடுதுங்க ஆனா இந்த பசங்க எல்லாம் இருக்கானுங்க இல்லையா அதுவும் இந்த சின்ன சின்ன பசங்க அன்னைக்கு தாங்க அதே போல போர்டுல எழுதி போட்டிருக்காங்க இங்கு பூக்களை பறிக்காதேன்னு அந்த பூத்தொட்டிக்கு கீழே எழுதிருக்காங்க பூக்களை தானே பறிக்க கூடாதுன்னு சொல்றீங்க நல்லா கேட்டுக்கோங்க நடுவர் அவர்களே பூக்களை தானே பறிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செடியோட புடிக்கிட்டாங்க அது மட்டும் கிடையாது ஒரு இடத்துல என்ன இருக்குதுனாக்கா சைக்கிள்லாம் நிறுத்துற இடத்துல என்ன எழுதிருக்காங்க இந்த இடத்துல சைக்கிள் நிறுத்த கூடாது அப்படின்றதுக்காக எழுதிருக்காங்க சைக்கிள் நிறுத்த தானே கூடாதுன்னு சொல்லிட்டு படுக்க வச்சிரு போறாங்க ஆனா அன்னைக்கு இருந்த பசங்களாம் அப்படி கிடையாதுங்க Good.
பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ பச்சைக்கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ பூவை தூவும் பானை காற்றும் உண்டு தத்தை போல தாவும் பாவை பாதம் மோகும் என்று மெத்தை போல பூவை தூவும் பானை காற்றும் உண்டு சரம் முல்லை கொடியாரோ பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ தோரா கைத்திருக்கணே நடுவர் அவர்களே ஒரு பெண் வந்ததுக்கு அப்புறமா தானே வர்ணிக்கணும்னு தோணுச்சு இன்னும் கொஞ்சம் பின்னாடி வரணுமா மைக் இல்ல மைக் எடுக்கணும் நான் ஸ்டேஜ்ல தான் நிக்கிறன்றது வெல்ல தெரியுது தானே ஆமா அது यंग ஸ்டேஜ்ல நிக்கிற பர அதான் முக்கியம் இந்த போல ஸ்பாட் காமெடி வேணும்னா தொடர்பு கொள்ளவும் ராஜநிதி அவர்களே கட் பண்ணிக்கலாம் நடுவர் அவர்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா பெரிய பசங்க மட்டும் என்ன சும்மா வர்க்கானுங்க பசங்க எல்லாம் இன்னைக்கு ரொம்ப மோசங்க அன்னைக்கு அப்படிதான் ரொம்ப அழகான பிள்ளைங்க எல்லாம் நடுரோட்ல நடந்து போக முடியுது அது என்ன போல அழகான பிள்ளைங்க இப்படி இறங்கி போக முடியல நடுவர் அவர்களே நானும் என் ஃப்ரெண்டும் அன்னைக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கும்பொழுது தொடர்ந்து நாங்க போயிட்டு இருக்கும்பொழுது ஒரே ஒரு பையன் மட்டும் வரது போலயே ஒரு ஃபீல் ஆச்சு ஏன்னா எங்களுக்கும் கொஞ்சம் அறிவும் ஜாஸ்தி இல்ல அதனால என்ன பின்தொடர்ந்து வராப்பிலே தோணுச்சு ஒரு நாள் என்ன ஆயிட்டு அந்த பையன் என்ன பண்ணிட்டானா லவ் லெட்டர் எடுத்துட்டு வந்து நீட்ட வந்துட்டான் என் ஃப்ரெண்டு உடனே என்ன சொன்னானாக்கா அப்படியே நமக்கு தாண்டி லவ் லெட்டர் எடுத்து நீட்டுறதுக்கு வரானுங்க என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப பதட்டத்துல என்ன பண்ணிட்டோம் கிட்ட வந்துட்டானுங்க லெட்டர் எடுத்து அவன் நீட்டவும் வந்துட்டான் உடனே நாங்க புத்திசாலித்தனமா அந்த ராக்கி கேர் இருக்குல்ல ராக்கி கேரு எடுத்தோம் நான் ஒருத்தன் கையிலயும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கையிலயும் கட்டிட்டோங்க கட்டிட்டு இனிமே நான் உங்களை தங்கச்சிடான்னு சொன்னாங்க ரோசம் உள்ளவனா இருந்தாக்கா வீரம் உள்ளவனா இருந்தாக்கா அந்த நேரத்துல எங்களை தங்கச்சி ஏத்துட்டு போயிருந்துருக்கணுங்க அவன் அதை பண்ணவே இல்லை நடுவர் அவர்களே அவன் அதை பண்ணவே இல்லை நடுவர் அவர்களே என்ன சொல்லிட்டானாக்கா உன் தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கூட மச்சான்ட்டாங்க நடுவர் அவர்களே இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குது அப்படி உள்ள பசங்க எல்லாம் இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கிறாங்க எலசுகால தடுத்தாது கேட்காது இருக்காங்க
நடுவரவர்களே இன்னைக்கு பாத்தீங்கனா பெண்கள் நிறைய பிரச்சனைகளை சமாளிச்சிட்டு வந்துட்டாங்க காலையில எந்திரச்சு ஜில்லனுக்குள்ள ஹாட்டா காபி காரசார சைடிஷோட கூட்டு பொரியல் குழம்பு ரசம் அடுப்படி கிளீன் பண்ண பாத்திரம் கழுவி கூட்டி பெருக்கி குனிஞ்சு நிமிந்தா அப்பாடான இருக்கும் இதுக்கடையில டெலிபோன் பில் ஈபி பில் இன்னே இருக்குங்க இது போல லிஸ்ட் இதுக்கடையில ஏதுங்க பெண்களுக்கு ரெஸ்ட்னு ரெஸ்டே இல்லாம உழைச்சிட்டு இருக்காங்க இல்லையா அப்படிப்பட்ட பெண்கள் தான சிக்கனமா வாழ்க்கை மகிழ்ச்சியாவும் கொண்டு போக முடியும் நடுவரவர்களே இன்னைக்கு பெண்கள்லாம் நீங்க சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா அதாவது இன்னைக்கு பொம்பளைங்கலாம் சும்மா சாதாரணமா நினைச்சிர முடியாது இல்லமா நினைக்காம் தாம் தக்கதிமி தத்தி தாம் 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 தக்கதிமி தத்தி தாம் தத்தி தாம் தாம் தக்கதிமி தத்தி தாம் தாம் பெண்களோடு பொட்டி போடு மண்கள் இங்கு யாரே குந்தலோடு மல்ல கட்டி மிச ஜெயிக்காதே மணப்பது மல்லிகைதான் மனமு ஒண்ணு உங்களுக்கு இல்லை ஹர 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 வா பாக்கலாவா ஆண்களோடு போட்டி போடும் கூந்தல் ஜெயிக்காது மீசையோடு போட்டி போடும் கூந்தல் ஜெயிக்காது சும்மா ஓட்ட வண்டி வச்சு எல்லாம் பேசக்கூடாது தை தத்தக்கு 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 கட்டவண்டி கட்டவண்டி காபாத்த வந்தவண்டி கட்டவண்டி கட்டவண்டி காபாத்த வந்தவண்டி நாலு தரிஞ்ச வண்டி நாகரீக அறிஞ்ச வண்டி நல்ல வண்டி பாரடி புள்ள குக்கி போட்டு எரடி புள்ள நல்ல வண்டி பாரடி புள்ள குக்கி போட்டு எரடி புள்ள நான் அடிச்சா தாங்க மாட்டா நாலு மாசம் தூங்க மாட்டா மோதி பர வீடு போய் சேர மாட்டா நான் அடிச்சா தாங்க மாட்டா நாலு மாசம் தூங்க மாட்டா மோதி பர வீடு போய் சேர மாட்டா சொல்லி அடி பேணடி அடிச்சனு நானத்தி அடி தானடி சொல்லி அடி பேணடி அடிச்சனு நானத்தி அடி தானடி எட்டாத வாய் பார்த்து கொட்டாயி இட்டதில்ல இஷ்டந்தா இல்லாம கை நீட்டி தொட்டதில்ல எட்டாத காய் பார்த்து கொட்டாயி இட்டதில்ல இஷ்டந்தா இல்லாம கை நீட்டி தொட்டதில்ல சொல்லி அடி பேணடி அடிச்சனு நானத்தி அடி தானடி போட போட பொடி பயலே புத்தி கெட்ட மட பயலே போட போட பொடி பயலே புத்தி கெட்ட மட பயலே இனங்கெட்ட சின்ன பைய என்ன நம்ம பேசுறாண்டா இனங்கெட்ட சின்ன பைய என்ன நம்ம பேசுறாண்டா உனக்கு எனக்கு சண்டை உடைய போதா அந்த மண்டை உனக்கு எனக்கு சண்டை உடைய போதா அந்த மண்டை சண்டை வந்துச்சுன்னா பெருசா போயிட்டு இருக்கு நடுவர்களே அதனால பெண்களுடைய பெருமையை மட்டும் இறுதியா சொல்லிட்டு போயிடுறேன் ஆனா இன்னைக்கு பெண்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கவிஞனுடைய பார்வையில் அழகான கவிதையே தெரிகிறா ஒரு எழுத்தாளனுடைய பார்வையில பாத்தீங்கன்னா ஒரு கதையா தெரிகிறாக்கா அது அதுவே ஒரு சினிமாக்காரனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போதை பொருளாக தெரிகிறா இதுவே டிவிக்காரனுக்கு விளம்பர பொருளாக தெரிகிறா இதுவே பத்திரிகைக்கு பார்த்தீங்கன்னா செய்தியாக தெரிகிறா பக்கத்து வீட்டுக்கு வதந்தியாக தெரிகிறா பிறந்த இடத்துக்கு சுமையாக தெரிகிறா புகுந்த இடத்துக்கு சுமை தாங்கியா தெரிகிறா படித்த பொண்ணாக இருந்தால் ஐடி கம்பெனி படிக்காத பொண்ணாக இருந்தால் நைட்டு கம்பெனி நடுவரவர்களே அது மட்டும் கிடையாது காதலனுக்கு பிடிச்சாதான் ஆசையாக பார்க்குறோம் பிடிக்கல அப்படின்னா ஆசிட்டு அடிச்சுதானுங்க பாருறேன் ஆனால் எல்லாருமே ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க முன்னாடியெல்லாம் இந்தியாவில் பெண்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைமை இன்றைக்கு மாறி இன்றைக்கு இந்தியாவையே பெண்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைக்கு மாறி இருக்கிறது அப்படின்றதுனால நடுவரவர்களே என்னைக்குமே பெண்கள் இருக்கும் இடம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் அது குடும்பமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் நாடாக இருந்தாலும் பெண்கள் இருக்கும் இடம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய இறுதியாக இந்த ஒரு பாடலை வைத்து நிறைவு செய்யலாம்னு நினைக்கிற நடுவர்களே தாய்க்கு ஈடு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க நம்மளாம் விழும்பொழுது அம்மானு சொல்லுவோம் எழும்பொழுது அப்பான்னு சொல்லுவோம் ஏன் நம்ம விழும்பொழுது அம்மானு சொல்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம விழும்பொழுது நம்மளை தூக்கி விடுறதுக்கு நம்ம அம்மா மட்டும்தான் வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்மளாம் விழும்பொழுது அம்மானு சொல்கிறோம் எழும்பொழுது அப்பான்னு சொல்கிறோம் பட்டினியா கேடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா பால் குடிக்கும் பிள்ளை மோகம் பார்த்து பசி மரப்பா எலவட்டமான பின்னோம் என்ன தேச்சு குளிக்க வப்பா உச்சி முதல் பாதம் வர உச்சி கொட்டி மகிழ்ந்திடுவா கர்ப்பத்தில் நெளிந்து உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பா பேதை போல அவள் இருப்பா மேதையாய் உன்னை வளர்ப்பா என்ன வேண்டும் இனி உனக்கு அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு என்ன வேண்டும் என்னையும் படைச்சதுங்கே யாரடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம்
அம்மாவை வாங்க முடியுமா நடுவர் அவர்களே வாய்ப்பு தந்தமைக்கும் வாய்மொழி கேட்ட உங்கள் அத்துணை நல்வுள்ளங்களுக்கும் நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.